கோவில்பட்டியிலிருந்து ரஞ்சி ஐபிஎல் வரை தமிழக வேகப்பந்து வீச்சாளர் டி நடராஜனின் பயணம். ஆ நடராஜன் சமீபத்தில் அடிக்கடி கேள்விப்பட்ட பேரா இருக்கா? தங்கராசு நடராஜன். இவர் ஒரு தமிழக கிரிக்கெட் வீரர் மற்றும் தமிழக அணியின் இடது கை வேகப்பந்து வீச்சாளர். நடராஜன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள சின்னப்பம்பட்டியை சேர்ந்த சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரோட அப்பா தங்கராஜ் ஒரு நெசவு தொழிலாளி, அம்மா சாந்தா ஒரு சாலையோர கோழிக்கடன் வச்சு நடத்திட்டு வராங்க. நடராஜன் 12ஆம் வகுப்பு வரை சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள சின்னப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில தான் படிச்சாரு. பின்னர் விளையாட்டு ஒதுக்கீட்டுல சேலம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில வணிக மேலாண்மை படித்து முடித்து அதே கல்லூரியில முதுகலை வணிக மேலாண்மை பட்ட மேற்படிப்பு படிச்சிருக்காரு. இவருடைய விளையாட்டு சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில விளையாட ஆரம்பிச்ச பிறகு நடராஜன் 2015-2016 பெங்கால் அணிக்கு எதிராக தமிழ்நாடு அணிக்கு முதல் முறையா அறிமுகமானாரு. ஆனால் இவரோட பந்து வீச்சு த்ரோ என்பதா சந்தேகையில இவர் பந்து வீச்சு பாணியவே மாற்றி மீண்டும் முதல் தர கிரிக்கெட்டுக்கு நுழைஞ்சார். டிஎன்பிஎல் தொடரிலும் ரஞ்சி கோப்பையிலும் சாதனை புரிஞ்சாரு. அதனால ஐபிஎல் மூலம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது இவரை 2017ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இவர் தமிழ்நாடு ரஞ்சி கோப்பை போட்டியில 2016-17 விளையாடி இருக்காரு. வங்காள அணிக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு ஈடன் கார்டன்ல முதன்முறையா முதல் தர போட்டிகளையும் ஆடினார். 2018ஆம் ஆண்டுல இருந்து சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிட்டு வராரு. தற்போது துல்லியமாக யார்க்கர் பந்து வீசி வருகிறார். அக்டோபர் 26, 2020 அன்னைக்கு இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியோடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இதற்கு 4 கூடுதல் பந்து வீச்சாளர்களில் ஒருவனான நடராஜனும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் நவம்பர் 9, 2020 அன்று பிசிசிஐ வெளியிட்ட 2020 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அணி வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருந்த வருண் சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அவரை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக 2020 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் நடராஜன் சேர்க்கப்பட்டார். டிசம்பர் 4 அன்று நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 2020 இன்டர்நேஷனல் போட்டியில 3 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காரு யோர்க்கர் கிங் நடராஜன். இதே போல் மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்தலாம். அடுத்த இலக்கை நோக்கி ஐபிஎல் நாயகன் நடராஜன்.